ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நான் ஐயா நேரடியா பாத்திருக்கேன், நிறைய ஃபங்க்ஷன் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். சரி, இப்போ எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. சரி, ஒரு சின்ன இது, ஒரு ஒரு அஞ்சு நாளா கொஞ்சம் தலை சுத்து மாதிரி இருந்துச்சு. அப்போ ஒர்க் ஒன்னும் இல்லாம வீட்லயே இருக்க வேண்டிய சூழல். சரி, அப்ப நீங்களும் சொன்னீங்க அதை ஏத்துக்கிட்டு எல்லாம் போயிரும் அப்படின்னு சொன்னதுனால சிம்பிளா சில மருந்துகளை மட்டும் எடுத்துட்டு ஏத்துக்கிட்டு அமைதியா தான் இருந்தேன். இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. சரி, ஆனா முன்னாடி நான் ரொம்ப நேரடியா வந்து சாட்டை எல்லாம் பேசிருக்கேன், பயப்படுவேன், நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு. சொன்ன மாதிரி வெளியவே இருந்தா போதும், உள்ள நமக்கு வேலையே இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் நல்லா வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. சரி, ஆனா இந்த அஞ்சு நாள் வீட்டுக்குள்ளே இருந்தனால என்னவோ தெரியல, நாளடைவுல நோயை பற்றிய பயமா இல்ல என்னன்னு தெரியல, ஏதோ ஒண்ணு என்ன அறியாம நான் உள்ளுக்குள்ள போய் உள்ள நான் ஏதோ முயற்சி எடுத்து அதுலயே இருக்கிறது மாதிரி ஒரு உணர்வு வந்துட்டு இப்ப அன்னைக்கு. அதான் ஐயாட்ட பேசினா எனக்கு வெளியவும் ஒர்க் பண்ண போக முடியல. அப்படி போயிட்டோம்னா நம்ம வெளியே இருக்கலாம், வெளியே இருந்து நல்ல விதமா ஒர்க் பண்ணிக்கிட்டு நீங்க சொன்னபடி நிறைய மாற்றங்கள், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட், நிறைய அட்வான்ஸ் அப்படின்ட்டு நல்ல மாற்றம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ உள்ளேயே இருக்க ஒரு தலைச்சுத்து வெளியே போக முடியாத அளவு தலைச்சுத்து இருக்கனால வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியதாகி போச்சு. இந்த வீட்டுக்குள்ளேயே நாலஞ்சு நாள் இருந்தனால என்னவோ ரெண்டு மூணு நாள் ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு இம்ப்ரூவ் ஆயிரும் அப்படின்ட்டு. இப்போ ஒரு டூ டேஸா ஏதோ தனிமைப்படுத்த மாதிரியும் என்ன அறியாம ஒரு பய உணர்வு மாதிரியும், அந்த பய உணர்வோட நானும் உள்ள போய் ஏதோ ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே நான் எங்கேயோ உள்ளுக்குள்ளே இருந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. அதனால பழைய மாதிரி ஒரு பயம், தூக்கம் வருமா வராதா அப்படிங்கிற நிறைய ஓட்டங்கள் வந்துடுச்சு. அதான் உங்ககிட்ட ஒரு ஏதோ ஒரு சின்னதா ஏதோ ஒரு இதுல சிக்கி இருக்கும், ஐயாட்ட கேட்டா ஒரு விடை கிடைக்குமேன்னுதான் நான் போன் பண்ணேன். அகத்தை பொறுத்த அளவுல அங்க எப்படி இருந்தாலும் ஓகேன்னு கொடுத்துற வேண்டியதுதான். அதுல ஒன்னும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பிரச்சனை கூட ஓகே கொடுத்துருங்க, பிரச்சனைக்கும் ஓகே கொடுத்துருங்க, அது எப்படி வேணாலும் ஓகே தான். அதுல வந்து நம்ம சரி பண்ணணுங்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே ஓகே தான். நீங்க தப்பா இருந்தாலும் ஓகே தான், எல்லா ஓகே கொடுக்குற அளவுக்கு தான் நீங்க தைரியமா இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து மோசமானதுக்கு ஓகே கொடுக்குற மாதிரி நினைக்க கூடாது, மோசமானதுக்கும் ஓகே கொடுக்க வேண்டியதுதான். அங்க வந்து தப்பானது நீட்டு ஒண்ணு இருந்தாலும் நம்ம சரியானது நீட்டு ஒண்ணு இருக்கும், தப்பானதே கிடையாது. அங்க எல்லாமே ஏதோ ஒரு வகையில வருது, சரி வந்துட்டு போட்டோம்னு நீங்க முழு மனசோட ஓகே கொடுக்கறது மட்டும்தான் நமக்கு வேலை. அங்க அத வந்து சரி பண்ணணும்னு தான் நினைக்க வேண்டாம், கஷ்டமா இருந்தாலும் கூட அது அது எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துக்கணும். உதாரணமா இப்ப நமக்கு வந்து உரைப்புங்கிறது கொஞ்சம், இப்ப நம்ம ஒரு சாப்பிடுறதுல வந்து ஒரு இப்ப மிளகா இருக்கு, மிளகாய் நீங்க பச்சை மிளகாய் கடிச்சிங்கன்னா என்ன காரமா இருக்கும், தாங்க முடியாது படி இருக்கும். ஆனா அந்த மிளகாய் போடாம சாம்பார் நல்லா இருக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு அம்சம் அதுல இருக்கு, நல்ல அம்சமும் இருக்கு, மொத்தமானதுன்னு எதையுமே ஒதுக்க முடியாது. அதனால நம்ம மன அனுபவங்கள்ல எல்லாத்துக்கும் அங்க இடம் இருக்கு. காரம்னு சொல்லி அதே மாதிரி வருத்தமோ பிரச்சனைன்னு கூட அதை நம்ம ஒதுக்க வேண்டியதில்லை, எல்லாத்துலயுமே நல்ல அம்சங்கள் இருக்கு. அதனால எல்லாமே நல்லதுதான், எல்லாமே நல்லதுன்னு எடுத்து நல்லதாவே பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சரியாவே இருக்கும். எல்லாமே ஒரு மன கஷ்டங்கள் இருக்கிறது கூட அதையும் ஈஸியா இருக்கும், அதையும் நல்லதுன்னு அதையும் ஒரு காரம்னு எடுத்துக்கிடுங்க, அவ்வளவுதான். மிளகாயில காரம் வர்ற மாதிரி ஏதோ ஒரு காரம் தாண்டிட்டு இருக்கும், கால சுவைங்கிற மாதிரி இருக்கு. ஓகே 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 சரி. பட் நம்ம அப்படியே இருந்துட்டு இருக்க வேண்டியிருக்கேன், அது பரவாயில்லையா? இல்ல நீங்க அப்படி இருக்கணும்ங்கிறது உங்க கையில, உங்க அனுபவங்களை உங்க கையில நீங்க கொண்டு வர முடியாது இல்ல, அது அதுவாசனம் வருது. ஆமா, அது நாம இருக்கணுங்கிற வேலையும் நமக்கு கிடையாது, அதான் அதுவாசனம் இருக்கு. இப்போ நான் சுவாசம் பண்ணிட்டே இருக்கணுமான்னு நீங்க கேட்கணும்னு அவசியம் இல்ல, நீங்க நீங்க இப்ப நினைச்சாலும் நினைக்கலாம், சுவாசம் ஓடிட்டு தானே இருக்கும். ஆமா, அதே மாதிரி ஹார்ட்டா ஏங்க வச்சுக்கிட்டே இருக்கணுமா நிட்டுலாம் சொல்ல வேண்டியதுல, நீங்களா ஏங்க வைக்கிறீங்க, அது அதுவா தானே ஏங்குது. ஆமா, உங்களுக்கு அங்க வேலை இல்லைன்னு முடிச்சுட்டா போதும், அவ்வளவுதான். அது மற்றபடி அது அது பாத்துக்கிடும்,
அது பாக்குற வேலையில நாம வந்து நாம ஏதோ செய்யற மாதிரி ஒரு டோன் நமக்கு வேண்டியதில்ல. நமக்கே இருந்துடணும்னா இப்படி இருக்கிறதுக்கா நம்ம நம்ம இப்படி இருக்க முடியாதுல்ல, நம்ம எந்த நிலையிலுமே நம்ம இருக்க முடியாது. அது அதுவெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுல நாம இப்படி இருக்கிறதான்னு கேக்குறதுக்கே அங்க ஒண்ணும் வேலை இல்லல்ல. ஓகே, நாம இருக்கு, நாம விரும்பியா இருக்கிறோம், நாம விரும்பி இருக்கிறது இல்ல. அதனால அது அதுவா எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். உங்களுக்கு வெளியே வேலை இருந்ததுன்னா பாருங்க, வேலை இல்லைனாலும் பரவாயில்ல. அதுக்காக வேலை கண்டிப்பா இத இருந்து தப்பி விடுறதுக்கா வெளியே உள்ள வேலையில போய் சேரணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இந்த தலை சுத்தி இருக்கிறதுனால ஒரு பய உணர்வு வந்துகிட்டே இருக்குது ஐயா, அதையும் நம்ம வந்துட்டு போட்டுன்னு விட்டு. ஆமா, எல்லாத்தையும் பய உணர்வுங்கிறது வந்து அதுவும் வரட்டும், அதுவும் இயற்கை தானே எடுத்துடுங்க. பய உணர்வு வர்றதும் இயற்கை தானே எடுத்துடுங்க. தலை சுத்து வந்து அது வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி அத அந்த அதை வந்து ஒரு ஹெல்பிங் டெண்டன்சில உங்க இதுல வந்து நீங்க எதுவும் மெடிக்கல் எதுவும் வேலை எதுவும் பாக்குறீங்களா? ஆமா சார், ஆமா, நான் ஹோமியோ டாக்டர் தான். ஹோமியோ டாக்டர் வந்திருக்கேன், அந்த மருந்து தான் போட்டுட்டு இருக்கேன். சரி சரி, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, இருந்தாலும் ஒரு நாலஞ்சு நாள் ஆனதுனால ஒரு சின்ன பயம். ஹோமியோ சொல்றதுன்னா இவரு இந்த குணாலன்னு ஒருத்தர் ஆரோஹெச்ல ஒரு இது பண்றாரு, அவர்கிட்ட கூட நீங்க நீங்க என்ன ஜெனரல் ஹோமியோபதியா கிளினிக் இது கிளாசிக்கல் ஹோமியோபதியா? பிஹெச்எம்எஸ், பிஹெச்எம்எஸ் அனுப்பிவிடுங்க. சென்னை வந்திருக்கிறேன், 12ஆம் தேதி அடுத்த மாசம் 12ஆம் தேதி வரைக்கும் இருப்பேன். 13ல அங்க எப்படி சேலம் போயிடுறேன். ஓ, அதுக்கிடையில சென்னையில பாக்கலாம். சென்னையில ஒரு இது நீங்க ஒரு மன்ற ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு, அந்த இது அந்த இது அது ப்ராசஸ்ல இருக்கு. அது என்ன, அந்த லேண்ட் அப்ரூவல் அந்த மாதிரி இந்த இதுகள்ல இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்கு. சரி 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 சரி, அப்படி வந்தா நான் அங்க பாக்குறேன், இல்லைன்னா அங்க. சரி சரியா, நன்றியா, நன்றி.